ஃபஸ்ட்டு நம்ம இது கூட என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து நமக்கு வந்து ட்ரேவை வந்து உள்ளேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கான ஒரு டாங்கு. அடுத்ததாக இது வந்து ரோட்டிசரி ஸ்கியூவர் கொடுத்துருக்காங்க. ரோட்டிசரி ஸ்கியூவரை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு டாங் கொடுத்துருக்காங்க. வயர் ரேக் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு மேனுவலும் ரெசிபி புக்கும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் ட்ரே. அடுத்ததான் நமக்கு வந்து கீழே வைக்கிறதுக்கான ஒரு க்ரம் ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் தான் நமக்கு இந்த ஓடிஜியோட ஒன்றா வருது. அடுத்ததாக நம்ம இந்த ஓடிஜியோட டிசைன் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அவுட்டர் பாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டார்க் கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ளக் பார்த்தீங்க அப்படின்னா 15 amps ப்ளக்கு. இதை வந்து நம்ம நார்மலான சாக்கெட்டில் ப்ளக் பண்ண முடியாது. இதுக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜு ஹீட்டருக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பெரிய சாக்கெட்டில் தான் இதை வந்து ப்ளக் பண்ண முடியும். அடுத்ததான் இதோட கேபிள் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 1 meter கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு நமக்கு 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இதோட ஃப்ரண்ட் ரைட் சைடில் நமக்கு கண்ட்ரோல் பேனல் இருக்குது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து நமக்கு எல்லா ஓவன்லேயும் வராது, ஒரு சில மாடல்ஸில் மட்டும்தான் வருது. இப்போது இதுக்கும் கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 buttons கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழேயே நமக்கு டைம் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தனித்தனியாக 2 knob கொடுத்துருக்காங்க. இந்த டோர் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பர்டு கிளாஸில் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் வந்து நல்லா கிளியராக இருக்குது. ஸோ அதனால நம்ம உள்ளே இருக்கிறது எந்தளவுக்கு குக்காக இருக்குது அப்படின்றத நம்ம வெளியிலருந்தே பார்க்க முடியும். அடுத்ததான் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரப்பரில் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சப்போஸ் டோரை வந்து ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிளாஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே பார்த்தோம் அப்படின்னா கீழே 2 heating rods, மேலே அதே மாதிரி 2 heating rods கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரோட்டிசரி ராட் வைக்கிறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ரைட் சைடில் வந்து நமக்கு ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு கன்வெக்ஷன் ஃபேன் எதுவும் கொடுக்கல. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 levels வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். பாட்டம் ரேக்கு, மிடில் ரேக்கு, அப்புறம் டாப் ரேக்கு. இப்போ நம்ம இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இதை வந்து நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிடும். டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10 functions கொடுத்துருக்காங்க. அதுக்கும் பக்கத்துலேயே டைமும் டெம்பரேச்சரும் இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது நமக்கு ஃபங்க்ஷன் பட்டன். இதை கிளிக் பண்ணி நமக்கு வந்து டிஸ்பிளேல எந்த மோட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டோஸ்ட், பெகல், பீட்ஸா, பேக், ப்ராயில், குக்கீஸ், ரோஸ்ட், கிரில், டிக்கா, ப்ரீஹீட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த அவனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைம் வந்து ஒவ்வொரு மோடுக்கும் வேறு வேறு டைம் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு பேக்கிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 60 minutes வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே ப்ராயில், கிரில், ரோஸ்ட் இந்த மாதிரி மோடுக்கெல்லாம் நம்ம வந்து மேக்ஸிமம் 90 minutes வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டைமரில் பார்த்த மாதிரியே தான் இதுக்கும் ஒவ்வொரு மோடுக்கும் வேறு வேறு டெம்பரேச்சர் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்போ வந்து பேக்கிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 65 degrees Celsius 230 degrees Celsius நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிக்காவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 degrees Celsius 200 degrees Celsius நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மோடுக்கும் நமக்கு வேறு வேறு டெம்பரேச்சர் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய அவனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட் வந்து நம்ம ரெசிபி பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஆன்லேயே தான் இருக்கும். இந்த அவனில் வந்து நமக்கு எப்போ வேணுமோ அப்போ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம இந்த ஓடிஜியோட தெர்மோஸ்டாட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு தெர்மோமீட்டரை உள்ளே வச்சுட்டு 180 degrees Celsius 10 minutes கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து டைமர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. நம்மளோட தெர்மோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 180 degrees Celsius தான் இருக்குது. ஸோ இதோட தெர்மோஸ்டாட் வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. அடுத்தது வந்து நான் ஒரு சில ரெசிபீஸ் வந்து இந்த அவன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அதோட அவுட்புட்லாம் எப்படி இருக்குன்றத தான் அடுத்தது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து நான் பன்னீர் டிக்காவுக்கு மேரினேட் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். இதை வந்து நான் அவனில் டிக்கா மோட செலக்ட் பண்ணி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இதோட அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அவுட்டரில் உள்ள மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. அடுத்தது வந்து ஃபுல் சிக்கன் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ரோஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனில் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ரோட்டிசரி ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும்.
இதை வந்து நான் 200°C 50 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து நம்மளோட சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பீட்ஸா பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் பீட்ஸா அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் செலக்ட் பண்ணி பண்ணியிருக்கேன். பீட்ஸாவும் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம வந்து சாண்ட்விச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் டோஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் செலக்ட் பண்ணி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பிரெட் டோஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து நமக்கு ஒரு சில இடங்களில் ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து நார்மல் தான். நம்ம வந்து இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இடையில ஓப்பன் பண்ணி இந்த பிரெட் ஸ்லைசஸை ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். இதோட கீழ்ப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா மேலே ஆன அளவுக்கு ப்ரௌன் கலர் வந்து கீழ்ப்பகுதியில் இல்லை. இதுக்கு வந்து ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவனில் மிடில் ரேக் வந்து எக்ஸாக்ட் சென்டரில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வைக்கக்கூடிய ஃபுட்டோட ஹைட்டை பொறுத்து அது டாப் ஹீட்டிங் எலமெண்ட்டுக்கும் பக்கத்தில் இருக்கும். ஸோ நமக்கு வந்து டாப் ஹீட்டிங் எலமெண்ட்லேருந்து அதிகமான ஹீட் வந்து ஃபுட்டோட மேல் பகுதியில் படும். அதனால தான் இந்த மாதிரி ஆகுது. ஸோ இவங்க வந்து மிடில் ரேக்கை ஒரு 1 இன்ச் இல்லைனா 1.5 இன்ச் கீழே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அவனில் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ரேக் வந்து மிடில்லேருந்து ஒரு 1 இன்ச் கீழாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த கேக்கில் பார்த்தீங்க அப்படின்னாலும் மேல் பகுதி வந்து கொஞ்சம் அதிகமான அளவு ப்ரௌன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சென்டரில் கிராக்ஸும் வந்திருக்கு. இதுக்கும் வந்து அதே ரீசன் தான். டாப் ஹீட்டிங் எலமெண்ட்லேருந்து ஹீட் அதிகமான அளவு மேல் பகுதியில் படுறதுனால இந்த மாதிரி ஆகுது. ஸோ இந்த அவனில் நீங்கள் கேக் பண்ணுறீங்க அப்படின்னா மிடில் ரேக்கில் வைக்காமல் பாட்டம் ரேக்கில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்கலாம். அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து நமக்கு டிஜிட்டல் கண்ட்ரோல் ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதுனால பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் தெர்மோஸ்டேட்டோட அக்யூரசி வந்து கரெக்டாக இருக்குது. இந்த அவனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்காகவே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நிறைய அவனில் வந்து இந்த அட்வான்டேஜ் வந்து இருக்காது. நம்ம எப்போ அவன் ஆன் பண்ணுறோமோ அப்போயே வந்து லைட் ஆன் ஆகிடும். அப்படி இல்லைனா ஒரு சில அவனில் அந்த லைட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்ததாக இதில் வந்து ரெசிபி புக் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெசிபி புக்கில் கொடுத்துருக்க டெம்பரேச்சர் டைமிங் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகி வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சில சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் ரெசிபி புக்கை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். ஆனால் பக்கத்துலேயே இருங்க. சப்போஸ் ஓவராக ப்ரௌன் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து பாஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்துடலாம். ஒரு 2-3 டைம் அந்த ரெசிபியை பண்ணும்போது நமக்காகவே தெரிஞ்சிடும் எந்த டெம்பரேச்சர் எந்த டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைமர். நம்ம ரெசிபியில் இடையில ஓப்பன் பண்ணி வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா டைமரை வந்து நம்ம பாஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ண முடியும். நிறைய அவனில் பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் டயல் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நமக்கு கரண்ட் போச்சு அப்படின்னாலும் டைமர் மட்டும் ஓடிட்டே இருக்கும். அடுத்ததான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் கார்டு வந்து வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம இதோட டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்கலாம். இதோட அவுட்டர் பாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லாவே ஹீட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து டோரும் ஹீட் ஆகுது, நம்மளோட ஹேண்டிலும் கொஞ்சம் ஹீட் ஆகுது. இதோட ப்ரைஸ் வந்து 7500 கிட்டே வருது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இன்சுலேஷன்லாம் கரெக்டாக பண்ணியிருந்துருக்கலாம். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கிற ப்ரீசெட்ஸை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்மளாம் சப்போஸ் அதில் கொடுத்துருக்கிற டெம்பரேச்சரை விட கம்மியாக டெம்பரேச்சர் வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரியே அவங்க வந்து அந்த மெனுவுக்கு 200°C வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளால் 220 or 230 அந்த மாதிரியெல்லாம் வைக்க முடியாது. அடுத்ததான் இதில் வந்து நமக்கு பேக்கிங் ட்ரேவையும் கிரில் ராக்கையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டாங் கொடுத்துருக்காங்க. அந்த டாங்கை யூஸ் பண்ணி நம்ம பேக்கிங் ட்ரேவை ரிமூவ் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்மளோட கிரில் ரேக் ரிமூவ் பண்ணும்போது அது வந்து நல்லாவே ஸ்லிப் ஆகுது. அதில் வந்து நம்மளால் கிரிப்பாக பிடிக்கவே முடியல. அடுத்தது வந்து நம்ம அந்த ரோட்டிசரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு நாய்ஸ் வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 10 ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த 10 ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரே பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம மிடிலில் இருக்கோம், அதுக்கும் மேலே உள்ள ரெசிபிக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து 10 டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுவே நமக்கு வந்து பேக்கில் ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி போகிற மாதிரியான ஆப்ஷன் இருந்திருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும்.
டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பீப் சவுண்ட் வரும். அந்த பீப் சவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் லவுடராக இருந்திருக்கலாம். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேக் பண்ணும்போதும் பார்த்தோம், ப்ரெட் டோஸ்ட்லேயே பார்த்தோம், மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹாட்ஸ்பாட்ஸ் இருந்தது, கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ப்ரௌனிங் வந்து இல்லை. இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ரீச் ஆகுது, பட் ஈவனாக குக் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய அவனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். நான் வந்து இதில் ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவனில் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வந்து ஆப்டி டெம்ப் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம், அதனால ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்றது தான் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இப்போது இந்த அவனை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதுனால பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ்க்காக பிகினர்ஸ் வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.